9 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கடலூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜெயலானி, 9 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் என்னென்ன மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது? குறிப்பாக மீனவர்களுக்கு ஏதேனும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்க? உமா, தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை 9 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக மஞ்சள் நில எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாளைய தினத்தில் கடலூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை ஆகிய 9 மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மழை தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜெயலானி.